ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆம் டாக்டர் சந்தியா பெஸ்லேஸர் டென்டல் கிளினிக் அண்ட் இம்ப்ளான் சென்டரில் பல் மருத்துவராக இருக்கேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் பல் சொத்தையினால் வரக்கூடிய பல்லு கூச்சம் பல்லு வழி நமக்கு எதனால் வருது அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் பல்லோட அமைப்பு எப்படி இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே அதில் வரக்கூடிய ப்ராப்ளமும் நம்ம ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் நம்ம பல்லில் மொத்தம் மூணு லேயர் இருக்கும் ஃபஸ்ட்டு லேயர் எனாமல்னு சொல்லுவாங்க நம்ம பார்க்கும்போது இப்படி விளக்குலரில் தெரியுது இல்லையா அதுதான் இதில் சொத்தை ஆரம்பிக்குது அப்படின்னா பழு கலர் மட்டும்தான் மாறும் ப்ரௌன் கலரில் இருக்கும் அப்படி இல்லைன்னா பிளாக் கலரில் இருக்கும் இந்த ஸ்டேஜில் பல்லு சொத்தையினால் நமக்கு எந்த ஒரு தொந்தரவுமே இருக்காது நம்மள நிறைய பேருக்கு சொத்தை இப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு கூட நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம் ரெண்டாவது லேயர் டென்ட்டுன்னு சொல்லுவாங்க இதில் தான் நம்ம பல்லோட நரம்புகள் எல்லாமே இருக்கும் சொத்தை இந்த லேயருக்கு போகும்போது தான் நம்ம பல்லில் கூச்சம் தெரிய ஆரம்பிக்கும் சூடாவோ சில்லுனோ இல்லைனா ஸ்வீட்ஸ் எடுத்துக்கும் போதோ பல்லில் கூச்சம் தெரியும் நிறைய நேரம் நம்ம சாப்பிடும்போது இந்த ஃபைபர் மாதிரியான ஃபுட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே சாப்பாடு எல்லாமே அதுக்குள்ளே போய் நமக்கு மாட்டோம் இந்த ரெண்டு ஸ்டேஜ்லேயுமே நம்ம அந்த சொத்தையை மட்டும் எடுத்துகிட்டு பல்லு கலர்லேயே ஒரு சிமெண்ட் வச்சு அடைச்சிடலாம் அது சரியாயிடும் இதை தான் ஃபில்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க இதையும் தாண்டி மூணாவதாக ஒரு லேயர் இருக்குது அது பல்ப் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பல்ப்பில் தான் நம்ம பல்லுக்கு தேவையான இரத்த ஓட்டம் இருக்குது சொத்தை எப்போது அந்த பல்ப் வரைக்கும் போகுதோ அப்போ இன்ஃபெக்ஷன் வந்து மேலே இருந்து வேர் நுனி வரைக்கும் நமக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும் இந்த ஸ்டேஜில் நார்மல் ஃபில்லிங் மட்டும் அந்த பல்லுக்கு பண்ண முடியாது இந்த ஸ்டேஜில் தான் ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் நமக்கு தேவைப்படும் இந்த மூணு ஸ்டேஜ்லேயுமே நம்ம கவனிக்கலை அப்போதைக்கு பல்லு வலிக்கு மாத்திரை மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே சமாளிச்சிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா பல்லுக்கு உள்ளே இருக்கிற அந்த இன்ஃபெக்ஷன் எல்லாமே ஜாஸ்தியாகி வேர் நுனி வழியாக இப்படி வெளியில் சீழ் மாதிரி நமக்கு வர ஆரம்பிச்சிடும் இந்த சுச்சுவேஷனில் பேஷண்ட்டே வந்து டாக்டர் எப்படியாவது என் பல்ல காப்பாற்றுங்க அப்படின்னு சொன்னால் கூட நம்மளால் எதுவும் பண்ண முடியாது பல்லு எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் பொதுவாகவே பல்லுலேயும் சரி நம்ம ஜென்ரல் ஹெல்த்லேயும் சரி நமக்கு வர ப்ராப்ளம் வந்து ஒரு ப்ராப்ளமே கிடையாதுங்க எப்போ நம்ம அதை தள்ளி போடுறோமோ அப்போந்தான் ப்ராப்ளமும் பெருசாகும் ட்ரீட்மெண்ட்டோட காஸ்ட்டும் நமக்கு ஜாஸ்தி ஆகும் சொத்தை முதல்ல சின்னதாக இருக்கும் போதே நம்ம டாக்டர் கிட்டே போய் பார்த்துருந்தோம் அப்படின்னா அது சிம்பிளாக ஒரு ஃபில்லிங்கோட முடிஞ்சிரும் எப்போ நம்ம அதை தள்ளி போடுறோமோ அப்போ அது பல் எடுக்கிற வரைக்கும் கொண்டு வந்து விட்டுடும் இந்த வீடியோ பற்றினா உங்களோட கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களை நீங்கள் பதிவு பண்ணலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட்னால் என்ன அது பண்ணும்போது வலிக்குமா அது பண்ணுறதுக்கு எவ்வளோ நாளாகும் எவ்வளோ செலவாகும் அது எல்லாமே நம்ம பார்க்கலாம் ஸோ அது வரைக்கும் கீப் வாட்சிங் அண்ட் கீப் ஸ்மைலிங்